இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற மின்வாங்குட பேலியகுட கொத்தனியில் பரவுகின்ற கோவிட் நைன்டீன் வைரஸ் தீவிரமாக பரவும் தன்மை கொண்டது என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவம் மற்றும் ஒவ்வாமை உயிரியல் பிரிவின் விஞ்ஞானிகள் வைரஸின் மரபணுவை வரிசைப்படுத்தி இந்த கண்டுபிடிப்பை மேற்கொண்டுள்ளனர் முழு மரபணு வரிசை முறைகளையும் மேற்கொள்வதில் இறங்கியுள்ளனர் தற்போதைய வேடிப்பு வெவ்வேறு விகாரங்களின் பரவலால் ஏற்படுகிறதா என்பதை அறிய வைரஸின் விரைவான பரவலுக்கு காரணமான சில பிறழ்வுகள் இருந்தால் மற்றும் இலங்கையில் புழக்கத்தில் இருக்கின்ற முந்தைய விகாரங்களுடன் புழக்கத்தில் இருக்கின்ற வைரஸ் விகாரங்களுக்கும் இடையிலான உறவை விசாரிக்க வேண்டும் தற்போதைய வைரஸ் பரவல் முன்பு ஏற்பட்ட தொற்று நிலைமையை விட வேறுபட்டது அதிக வைரஸ் சுமை காரணமாக அதிக பரவுதல் தன்மை கொண்டுள்ளது

அத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சுகாதாரத்துறையினர் கொழும்பு உணவக உரிமையாளர் ஒருவர் நல்லூர் அடியில் கோவிட் அடையாளம் காணப்பட்டிருந்தார் உணவக உரிமையாளர் மற்றும் அவருடன் பணியாற்றிய புங்குடுதீவை சேர்ந்த இருவர் வேலூனைச் சேர்ந்த ஒருவரும் என நால்வர் என்சிஜி என்ற பெயர் கொண்ட டபிள்யூபி என்சி எண்பத்தி ஏழு இலக்கமுடைய பேருந்தில் கொழும்பிலிருந்து கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு பத்து மணிக்கு யாழ்ப்பாணத்துக்கு புறப்பட்டுள்ளனர் அவர்கள் நால்வரும் மறுநாள் இருபத்தி ஆறாம் திகதி திங்கட்கிழமை ஆதிகாலை நான்கு முப்பது மணிக்கு யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் அங்கிருந்து உணவக உரிமையாளர் முச்சக்கர வண்டியில் நல்லூர் பருத்தித்துறை வீதியில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார் பணியாளர்களும் முச்சக்கர வண்டியில் வேலணை புங்குடுதீவுக்கு புறப்பட்டுள்ளனர் அத்துடன் உணவக உரிமையாளர் யாழ்ப்பாண நகரில் இரண்டு தினங்கள் நடமாடியுள்ளார் அத்துடன் வைமன் வீதியில் உள்ள சிகை அலங்கரிப்பு நிலையம் கோயில் வீதி உள்ள உணவகம் என்பவற்றுக்கும் அவர் சென்றுள்ளார் அதனால் சிகை அலங்கரிப்பு நிலையம் உணவகம் என்பன மூடப்பட்டுள்ளது அவற்றை சேர்ந்தோர் சுய கோவிட் நைன்டீன் பாதிக்கப்பட்ட உணவக உரிமையாளர் பயணித்த முச்சக்கர வண்டியின் சாரதி கொட்டடியில் உள்ள அவருடைய வீட்டில் சுய அது தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுக்க முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்துக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது கோவிட் பாதிக்கப்பட்ட உணவக உரிமையாளரின் ஐலவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இதனால் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண நகரில் சில வர்த்தக நிலையங்கள் தொடர்பிலும் ஆராயப்படுகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

யாழ்ப்பாண நகரத்திற்கு வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற அனைவரும் இந்த நிமிடத்திலிருந்து பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுவார்கள் என யாழ்ப்பாண நகர முதல்வர் அறிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் யாழ்ப்பாண நகர பகுதியில் நான்கு கடைகள் சீல் வைக்கப்பட்டு குறித்த பகுதியை முடக்குவதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநருடன் தான் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறித்த மாநகர பகுதியில் தொற்று ஏற்படாத முன்னேற்பாடு நடவடிக்கைகளை ஆராயும்படி ஆளுநர் பணித்தமைக்கு அமைய குறித்த நடைமுறை இன்றிலிருந்து பின்பற்றப்படும் என்று முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் மரணம் இலங்கையில் இருபதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பெண்ணே உயிரிழந்துள்ளார் யாழ்நகரில் அங்காடி வியாபாரங்களை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானம் மாவட்டத்தில் குடும்பங்கள் தனிமைப்படுத்தலில் மாவட்ட செயலர் யாழ் மாவட்டத்தில் தற்போது குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு பேர் சுய தனிமைப்படுத்தலில் உள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் மகேஷன் கூறியுள்ளார் மக்கள் வெளியே போவது மிக ஆபத்தான விடயம் வெளி மாவட்டத்திலிருந்து யாழ் மாவட்டத்துக்கு வருவோர் கட்டாயமாக தமது பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்களிடம் தமது பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை மற்றும் முகக்கவசம் அணிந்து சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் கொடுமான வரைக்கும் அங்காடி வியாபாரிகளை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து அங்காடி வியாபாரம் செய்பவர்கள் தமது வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்